வணக்கம். இன்னைக்கு சர்வதேச ஆண்கள் தினம். பொதுவா பெண்கள் தினம் அப்போ பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, பெண்கள் இல்லாம ஒரு அணுவும் உலகத்துல அசையாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சோசியல் மீடியால பகிர்றதையும் நமக்கு வாழ்த்துக்கள் வர்றதையும் பொதுவா பார்ப்போம். ஆனா இந்த தடவை எல்லா தடவையும் கூட இந்த தடவையும் ஆண்கள் தினத்துக்கு அப்படி ஒண்ணும் பெருசா வாழ்த்துகள் பகிரப்படவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான ஆண்கள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அந்த ஆண்கள் அப்படிங்கிற ஒரு பேர்ல இல்லாம ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஒரு அப்பாவாவோ இல்ல ஒரு சகோதரராகவோ இல்ல வந்து ஒரு நெருங்கிய நண்பராகவோ வேற ஏதாவது ஒரு போர்வைக்குள்ள இருக்கலாம். நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செயல்படும் போதுதான் இந்த உலகம் நல்லா செயல்படும். அப்படிதான் இத்தனை வருஷமும் இத்தனை பிரச்சனைகள் நடுவுலையும் செயல்பட்டுட்டு இருக்கு. அதே போல எதிர்கால தலைமுறைக்கு இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸ் டு லிவ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செயல்பட்டாதான் முடியும். அதனால எதுக்கு இந்த வாழ்த்தலாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அடக்கமா இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் சர்வதேச ஆண்கள் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே டு ஆல் தி வண்டர்ஃபுல் மென் அவுட் தேர். ஒவ்வொரு ஆணுக்கு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்றது நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஆண்கள் கிடையாது, ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு உள்ளேயே ஆண்கள் இருக்காங்க. ஒரு மனைவியா ஆர் ஒரு மகளா ஒரு தாயா ஒரு பெண் வந்து அந்த ஸ்தானத்தை கம்ப்ளீட் பண்ணணும்னாலே உங்களுக்கு ஒரு கணவனோ ஒரு தந்தையோ ஒரு மகனோ கண்டிப்பா தேவையா இருக்கும். ஸோ அவங்களோட அந்த ஆண்கள் இல்லாமல் அந்த ஸ்தானமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ யூனோ ஒரு சக்தி அப்படின்றவங்க இருந்தபோது கண்டிப்பாக சக்திக்கு உள்ள இருக்கிற சிவம் அப்படின்றது தான் அவங்கள கம்ப்ளீட் பண்ணது. அதே மாதிரி யூனோ ஒரு பெண்கள் வந்து ஒரு கண்டெய்னர்னா ஆண்கள் தான் அதோட கண்டென்ட்டே. யூனோ பெண்களை வந்து சந்திரன் சொல்கிறாங்க, என் ஆண்களை சூரியனுக்கு ஒப்பிடுறாங்க. ஸோ என்னதான் நிலா அவ்வளோ அழகாக அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த ஒளியை கொடுத்து இந்த இரவு நேரத்தை எவ்வளோ ரம்யமாக்குதானாலும் அந்த சூரியனோட ஒளி அந்த நிலவுக்கு கிடைக்கிறதுனால தான் அந்த நிலவு அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ ஹாப்பி மென்ஸ் டே அகேன் டு மை லவ்விங் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட அப்பா அண்ட் டு மை ஸ்வீட் லிட்டில் ராகவ். Happy International Men's Day. When it comes to Women's Day, she's a daughter, she's a mother, she's a sister, nariya solrom. Similarly, on Men's Day, men also play equal roles alongside women in being a husband, father, brother, and many more roles just like women. So this Men's Day, let's acknowledge all the efforts of the awesome men around us and give them the due celebration they deserve. A very happy Men's Day to all the men around us who play equal roles such as alongside women and make this society a happy place for all of us. We love you. Today being International Men's Day, here's wishing the men in my life, my husband, my son and all my male friends a very happy, blessed, healthy year ahead. Men and women have to complement each other. They have to support each other. Othar ellama othar vaalradhu romba kashtam, valaradhu romba kashtam. So it is important to support and grow together. Thank you so much for all the support and it's much needed. Let's celebrate men as much as we celebrate women. Let's join hands and make this world a better place and all the best. Thank you. இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே இதை கேட்டதும் எல்லாத்துக்கும் நான் வருது மோஸ்ட்லி அவங்க அப்பாவாக தான் இருக்கும், எனக்கும் எங்கள் டேடி தான். எங்கள் டேடியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுனா இந்த வேலை தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் டேடி பாத்திரம் விளக்குவாங்க, துணி துவைப்பாங்க, ஆனால் அதெல்லாம் என்றைக்குமே ஒரு பெருமையாக சொன்னதே கிடையாது. நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒருத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாவுக்காக, தம்பிக்காக, தங்கச்சி, அக்கா, அம்மாக்காக அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி நமக்காக எல்லாமே செய்வாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்படி தியாகிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி மென்ஸ் டே. அப்போ எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கும் எனக்கும் 15 இயர்ஸ் டிஃப்ரெண்ட். இருந்தாலுமே நான் சோகமாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவன் தான் கேட்பான், சிஸ்டர் ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அவனுக்கு புரியுதோ இல்லையோ ஆனால் நான் ஏன் சோகமாக இருக்கேன்ட்டு அவர்கிட்ட சொல்லிடுறோம். என்னோடய லிட்டில் பிரதருக்கும் ஹாப்பி மென்ஸ் டே.
இன்னைக்கு விடிஞ்சதும் விடியாதுமா வாட்ஸ்அப் பக்கம் போனா எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குன்ற பாட்டு தான் முதல் ஸ்டேட்டஸா வந்துச்சு. ஐயோ இந்த பாட்டை போய் காலங்காத்தாலே வச்சிருக்காங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அடுத்தது கவுண்டமணி காமெடி வந்துச்சு. உனக்கெல்லாம் யார் மரியாதை பண்ண போறா, நானே மரியாதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆகா இன்னைக்கு அந்த நாளா தான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா இருக்கும் போது தான் தெரிஞ்சது இன்னைக்கு இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அப்படின்ட்டு. ஒரு சரி பேஸ்புக் பக்கம் போனா நம்ம பசங்க நல்லா காமெடி பண்ணிருப்பாங்க அப்படின்னு அந்த பக்கம் போனா இதே உமன்ஸ் டேவா இருந்தா என்னென்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, ட்விட்டர் கொண்டாடி இருக்கும், பேஸ்புக் கொண்டாடி இருக்கும், கூகுள் கொண்டாடி இருக்கும்னு திட்டிக்கிட்டே கூகுள் பக்கம் போய் இந்த பசங்க சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இன்டர்நேஷனல் மென்ஸ் டே மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் டாய்லெட் டே அப்படின்ட்டு. சரி இந்த டாய்லெட் டே மேட்டர் அப்படியே அமுக்கிட்டு இன்னைக்கு மென்ஸ் டேங்கிறத அப்படியே ஏத்தலாம்னு நம்ம பசங்க பிளான் பண்ணிட்டு எங்களுக்கு எவ்வளவு வயசாகியும் அழுக முடியல தெரியுமா, சோகம் வந்தாலும் கண்ண கசக்க முடியல தெரியுமா, 26 வயசும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க தெரியுமா அப்படின்னு இந்த பசங்க சோகமா இருக்கும்போது கிண்டல் பண்றதுக்கு இது ஒண்ணு உமன்ஸ் டே இல்லைங்க, இன்னைக்கு மென்ஸ் டே. அதனால தந்தையாகவும் அண்ணனாகவும் சகோதரனாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க அனைத்து ஆண்களுக்கும் இனிய ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேல என்னோட லைஃப்ல இருக்க ஒரு 3 ஆண்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணா, என்னுடைய கணவர், இவங்க 3 பேருக்கும் நான் சல்யூட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுடைய நாள், தட் இஸ் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. இந்த மென்ஸ் டே அன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஆண்களுக்கு அழ தெரியும், ஆண்களுக்கு நல்லா சிரிக்க தெரியும், ஆண்களுக்கு கண்டிப்பாக பரதநாட்டியம் தான் ரொம்ப நல்லாவே வரும், ஆண்களுக்கு வந்து ஆண்கள் தான் ரொம்ப நல்லாவே லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆண்கள் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக் போனாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணதை விட என்னோடய லைஃப்பில் என்னை என்கரேஜ் பண்ணது வந்து என்னை சுற்றி இருக்க ஆண்கள் தான். என்னுடைய தந்தை, என்னுடைய அண்ணா, என்னுடைய கணவர் தான். இப்போ வரைக்கும் அவங்க என்னுடைய கரியரில் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய புக்ஸ் படிக்க சொல்லி என்னுடைய கரியரில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி. அதனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்க என்னுடைய அண்ணன், அப்பா, கணவர், இந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஹாப்பி மென்ஸ் டேன்னு சொல்லிக்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.